ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிபிகே. உங்களோட பிஸ்னஸ் ஆர் ஷாப்பை நம்ம யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிங்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடலு. இதுவும் உஷாவும் ஒரே ரேஞ்ச் வரும். இது மெரிட்டு தான், அதே கம்பெனி தான். ஸ்டாண்டு வித்தியாசம் வரும் உங்களுக்கு. அது வந்து உருக்கு ஸ்டாண்டு வரும், இது வந்து தகர ஸ்டாண்டு. ஆமாம், பிளெயின் ஸ்டாண்டு மாதிரி வரும். அதே சைஸில் தான் இருக்குது, இதில் என்ன சின்னது பெருசு இல்லை, டிஃப்ரென்ஸ் வரும். அது ஹோம் பர்பஸ், இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். அதாவது வெளியில் வாங்கி தச்சு கொடுக்குறாங்க இல்லையா, வெளியே டெய்லர் நம்ம கொடுக்கலாம், கடையில் டெய்லர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இதுக்காக யூஸ் பண்ணுறது இது. ஓ சரி, ஓகேண்ணா. இதில் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக வரும் இதில். ஆமாம், குவாலிட்டி கம்மியாக வரும், இதில் குவாலிட்டி அதிகமாக வரும். ஓகே. ஆமாம், நம்ம மாடல் வேணா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள மாடல் எந்த மாடலோ அந்த நம்ம டயல் மட்டும் இருக்கு. ஓ, இது ஸ்டிச்சோட மாடலுங்களாண்ணா? ஸ்டிச்சிங் மாடல், நம்ம அந்த டயல் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க அந்த ஸ்டிச் மாடல் இங்க கொடுத்திருக்காங்களா? எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்கள் சிபிகே. இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்க சஹானா ஸ்விங்ஸ் தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு வீட்லேயே வச்சு ஒரு சுயதொழிலாக ஒரு லேடிஸ் வந்து அவங்களே வந்து அவங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு அண்டுக்கு கமர்ஷியலாக கூட ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தேவையான ஸ்விங் மிஷின்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க, ஓன் பிராண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, மதுரையில் நேதாஜி ரோடு சுப்ரீம் மொபைல்ஸ்க்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போது டெய்லரிங் மிஷின்ஸ் தான். இங்கே வந்துட்டு சின்ன சைஸ், பெரிய சைஸ் நிறையா ப்ராண்டில் எல்லாமே வச்சுருக்காங்க. என்னென்ன எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கிறது நம்ம இந்த நாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா, நீங்கள் என்னென்ன மாதிரி வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட வீடியோஸுக்கு இருக்குது, வெளியில் தச்சு கொடுக்குறதுக்கு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு, எல்லா ஐட்டத்துக்கும் நம்மகிட்ட இருக்குது. எல்லா இதுக்குமே இருக்குங்களா? ஸ்டார்டிங் எந்த மாதிரி இருந்திருக்கு? சின்ன மிஷின் ஸ்டார்டிங் சின்னதுலேருந்து பெருசு வரையும், அதாவது மாடல் வைஸாக நிறையா இருக்குது. சரி, அது காட்டுறீங்களா, பார்க்கலாமா? இது வந்து சின்னது உஷா டைப்பு. இது வந்து 2 வருஷம் வாரண்டி வரும். ஹோம் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் நம்ம வீட்டுக்கு மட்டும் தச்சு கொடுக்க முடியாது, தச்சு கொடுக்குற மாதிரி. ஆமாம், ஹெவி டியூட்டிக்கு ஒட்டு வராது. உங்களோட ப்ரைஸ் வந்து 7500 வரும், 7500 வரும். வெளியில வந்து 8000 கிட்ட சொல்லுவாங்க. நம்ம வந்து 7500, 7 ரூபா இந்த மாதிரி ஐட்டத்தில் வரும். ஆமாம், 7 லேருந்து 500 வரையும் இந்த மாடல் வரும், உஷா மாடல். ஓகே, அடுத்து இதுவும் உஷா மாடல். இது உஷா மாடல் தான், மாடல் மட்டும் பேர் டிஃப்ரென்ஸ் வரும், அதனால உங்களுக்கு ரேட் வித்தியாசம் வரும். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இது ஸ்டாண்ட் குவாலிட்டி மாறும், திக்னஸ் வரும், இது லைட்டாக வரும். ஓ, அந்த இதில் அப்போ இது கொஞ்சம் ரேட் கூட வருங்களா? இது ரேட்டு கூட வரும், இது ரேட்டு கம்மியாக வரும். அப்போ இதோட விலை எவ்வளோ வருது? இது வந்து 6800 வரும். 6000? ஆமாம், இது 7 something வரும். ஓகே ஓகே. அடுத்தது இந்த மாடல் வந்து மெரிட்டு சிங்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடல். இதுவும் உஷாவும் ஒரே ரேஞ்ச் வரும், இதுவும் 7500 தான் வரும். மாடல் வைஸ் நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா. இப்போ இந்த மிஷின் கூட ஸ்டூல் எல்லாம் தருவீங்களா இல்லை வேறு மிஷின் மட்டும் தான் தருவீங்க? மிஷின் மட்டும் தான், அதோட சிசர் கிடைக்கும். உஷா மிஷின் வந்து சிசர் ஃப்ரீ வரும், சிசர் கிஃப்ட் பேக் மாதிரி த்ரெட் பேக் வரும். இருக்குங்களா? அது இருக்கு. ஓகே, எங்க காட்டுங்க. உஷா வாங்கினா மட்டும் இது ஃப்ரீ? ஆமாம், உஷா மிஷின் மட்டும் தான் இது ஃப்ரீ கிடைக்கும். இப்போ நீங்கள் இதுக்கும் சேர்த்து தான் பில் போட்டுறீங்க, 500 ரூபா எக்ஸ்ட்ரா? இல்லை, இது தனி, இது ஃப்ரீயாக கொடுத்துருவோம். மிஷினோட ரேட் மட்டும் 7500 வந்துடும். அதான் நான் அந்த மிஷினோட ரேட்லேயே இதுக்கும் சேர்த்து போட்டுறீங்களா? இல்லை, தனியாக தான் வரும். தனியாக தான். ஆமாம். ஓ, இது ஃபுல்லாக த்ரெட்டுக்குங்களா? த்ரெட்டு, சிசர் இருக்கும், டேப்பு, நீடில், பட்டன் ஹோல்ஸ் இருக்கும். ஓ, இப்போ இது எல்லாமே. இப்போ மற்ற மிஷின் இதெல்லாம் வாங்கினா எதுவும் தரமாட்டிங்களா? அது வந்து ரேட்டு வந்து கம்மியாகும். ஓ, இது கொஞ்சம் ரேட் கூட ஹையர் அண்ட். அதை இண்டஸ்ட்ரியல் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, ஆல் இண்டியா எல்லா மாநிலத்துலேயுமே இந்த மிஷின் கிடைக்கக்கூடியது. அதனால நமக்கு இது வந்து அவங்க கம்பெனி மூலயமா ஃப்ரீ கொடுக்குறது. இந்த மாதிரி மாடல்னால் அந்த மாதிரி வராது. இது வந்து 2 வருஷம் வாரண்ட்டினா இந்த மெரிட் வந்து 1 இயர் வாரண்டி வரும். 1 இயர் கம்மி வாரண்டியோட இருக்குது. ஸோ அடுத்த ப்ராண்ட் பிரதர் டைப்பு வரும். பிரதர்? ஆமாம், இது வந்து ரேட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் லோவாக தான் கிடைக்கும். லோ ப்ரைஸுங்களா? ஆமாம், இது 6000 வரும். 6000 5 8 இந்த மாதிரி கொடுப்போம். அப்போ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறீங்களா? குவாலிட்டி வைஸ் ஸ்டாண்டர்ட் நல்லா ஈக்குவலாக வந்துடும். நம்ம கம்பெனி ஸ்டாண்ட் மிஷின் பொறுத்த அளவுக்கு அந்தளவுக்கு ஈக்குவல் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மிஷின்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா இல்லை இந்த மாதிரி வாங்கி நீங்கள் சேல் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமாம். ஓ சரி சரி. மொத்தமாக வாங்கி நம்ம இங்கே லோக்கலில் சேல் பண்ணிக்கலாம், லோக்கல் இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துக்குமே போகும். நம்மளுக்கு வந்து ஓன் ஒரு பிராண்ட் இருக்குது, சஹானா சேவிங்ஸ்ன்னு வரும்.
அது வந்து நமக்கு இயர்லி கொஞ்சம் லோயஸ்ட் காஸ்ட் வரும். நம்ம இண்டஸ்ட்ரியல் மிஷினை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக வரும். அது 7500 மிஷின் 7000 வரும். பெரிய மிஷினாக இருக்குங்களா இல்லை? இதுலேயே சிறுசாக தான் வரும். டேபிள் நல்லா கொஞ்சம் அகல டேபிளாக வரும். நம்ம துணி வச்சு கட் பண்ணி தைக்கிற மாதிரி வரும். ஓகேண்ணா. இது மெரிட்டு தான், அதே கம்பெனி தான். ஸ்டாண்டு வித்தியாசம் வரும் உங்களுக்கு. அது வந்து உருக்கு ஸ்டாண்டு வரும், இது வந்து தகர ஸ்டாண்டு. ஆமாம், பிளைன் ஸ்டாண்ட் மாதிரி வரும். அந்த ஸ்டாண்ட் பேக் பண்ணியிருக்கு. ஆமாம், இது 7500 வருதுன்னா இது 7000 வரும். ஓ, அந்த மாதிரி ரேஞ்சு வித்தியாசம் வரும். அதாவது குவாலிட்டியை பொறுத்து ரேஞ்சு வரும். ரேஞ்சு வித்தியாசம். அப்புறம் சின்ன மிஷின் தான், அடுத்தது பெரிய மிஷின் இருக்குது. அடுத்து பெரிய மிஷின் தான். சரி வாங்க, அது பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மிஷின் பார்த்தோம் இல்லைங்களா, அது நம்ம சகனோட ஓன் பிராண்டு. அதுலேயும் பெரிய மாடல் இது. இது வந்து நல்லா அதே சைஸ்ல தான் இருக்கு. இதுல என்ன சின்னது பெருசு இல்ல டிஃபரன்ஸ் வரும்? அது ஹோம் பர்பஸ், இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். அதாவது வெளியில வாங்கி தச்சு கொடுக்குறாங்க இல்லையா, வெளியே டெய்லர் கிட்ட எல்லாம் நம்ம கொடுக்கலாம். கடையில டெய்லர் அந்த மாதிரி வச்சுக்கல, அந்த அதுக்காக யூஸ் பண்றது இது. ஓ சரி, ஓகேனா. இதுல ஏதாவது வித்தியாசமா இருக்குமா அதுக்கும் இதுக்கும்? இந்த இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது டோட்டலா வித்தியாசம் வரும். ஓ, மெஷின்ல நிறைய வித்தியாசம் வரும். சைஸ் வித்தியாசம் வரும், உங்களுக்கு எல்லாமே வித்தியாசம் வரும். இந்த மிஷின் பற்றி தெரியாதவங்கெல்லாம் வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக. ஒன்றுமே தெரியாது வந்து அவங்கள ஸ்டிச் பண்ண வச்சு சொல்லி கொடுத்து, அவங்களை டெமோ காட்டி, அவங்களே ட்ரைனிங் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் டெய்லரிங் கிளாஸும் எடுத்து சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் டெமோ வெளியே டெலிவரி கொடுப்போம். ஓகே ஓகே. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா பெரிய மிஷினுக்கு? இதோட ப்ரைஸ் வந்து 11500 வரும். 11500. இந்த ஸ்கேலிங் ஆகுது, இது இதுக்காக இங்கே வச்சிருக்கு. இது அளவு மெஷர்மெண்ட், துணி கட் பண்ணியில் அளவு பண்ணிக்கிறாங்க இல்லையா, டேப் எடுக்காமல் டக்குனு இதுலேயே வச்சுக்கலாம். ஓ, இதுலேயே வச்சுக்கலாம், அதுக்காக இங்கே வச்சுட்டிங்களா? அடுத்து இதுலேயே உஷா பிராண்டு இருக்கு. ஆமாம், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உஷா பிராண்டு. இது வந்து நம்ம சின்ன மிஷின் மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான், கடைகளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த பிராண்டுக்குள்ள ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? ஆ, இது வந்து நம்ம கம்பெனியோட ஓன் பிராண்டு, இது வந்து நம்ம வாங்கி செல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், இல்லை அந்த மிஷினில் ஏதாவது இருக்குது, இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ ஃபெசிலிட்டி ஏதாவது கம்மியாக? இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக வரும் இதில். ஆமாம், குவாலிட்டி கம்மியாக வரும், இதில் குவாலிட்டி அதிகமாக வரும். இது 2 வருஷம் வாரண்டி வரும், இதுவும் 2 வருஷம் வரும். இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து டோல் ஃப்ரீ சர்வீஸ்லாம் உண்டு புதுசாக, அதனால் நமக்கு சர்வீஸ்ன்றது கவலைப்பட தேவையில்ல. இது இந்த மிஷினுக்கும் இது மிஷினும் ரெண்டுமே உண்டு. இப்போ இந்த ஊரில் இருக்கவங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க. வெளியூரில் இருந்தாலும் சிம்பிள் சர்வீஸ் உண்டு. அப்படிங்களா? கொரியர்லாம் பண்ணி விட்டுக்கலாமா? கொரியர் பண்ணிக்கலாம், சர்வீஸ் இருந்தாலும் போய் பார்த்து கொடுத்துருவோம். சர்வீஸ்க்கு போய் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? வெளியூரில் இருந்தாலும் எப்படி? வெளியூரில் இருந்தாலும் ஹோம்லேயே போய் பார்த்து கொடுத்துருவோம். ஃப்ரீ 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 தானா? பரவாயில்லையே. ஸோ அடுத்தது என்னன்னா, அடுத்து இது வந்து நம்ம நார்மல் பிராண்டு தான். நார்மல். ஆமாம், இது வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் தான், 9500 வரும். அது வந்து 11000. இது 11000 வரும், இது 10500 வரும், இது வந்து 9500 வரும், இது வந்து 8000, அது 10500. ஓ, இது 10க்கு போய். ஏனா இது இது இந்த மெரிட்டும் உஷாவும் வந்து ஒரே ஈவன் தான், காமன். ஓ ஓகே ஓகே. இப்போ நீங்கள் தரும்போது ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா? டேமேஜ் இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, நீங்கள் உடனே கொண்டு வந்து கொடுத்து மாற்றிக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்? ஆமாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணினாலும் நாங்கள் கொண்டு வந்து மாற்றி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வெறும் மிஷின்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கீங்களா இல்லை இதுக்கு இந்த ஸ்பேர்லாம் இருக்குல்ல? ஸ்பேர் ஃபுல்லாமே இருக்குது நம்மகிட்ட. நம்ம சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின்லேருந்து எல்லா மிஷினுக்குமே நம்மகிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் ஏதாவது வேணும் அப்படின்னா வாட்ஸ் கீழே எங்களோட நம்பர் தரோம், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கால் பண்ணி எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக கொரியர் பண்ணி விட்டுருவாங்க, ஃப்ரீ டெலிவரி தானே? கண்டிப்பாக. ஓ, ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ அடுத்து இதை விட கொஞ்சம் பெரிய மிஷின்ஸ் ஏதாவது? பெரிய மிஷின் பவர் டைப்பில் வரும், இந்த மாதிரி ஐட்டம் வந்துடும் உங்களுக்கு. அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஓ ஆமாம், அந்த டேக்கில் இருக்குங்களா, ஜாக்கு, அந்த மாதிரி ஐட்டம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதுனா இதில் என்னென்ன ஸ்டிச் பண்ணுவாங்க? இதில் வந்து ஒன்லி ஸ்ட்ரைட் தான், ஸ்ட்ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் இவங்களுக்கு ஹெவி டியூட்டின்னு சொல்லுவாங்க. அது இந்த கோட்டு பை வெளியில் தச்சு கொடுக்குறாங்க இல்லையா, கட்டப்பை துணிப்பை இதெல்லாம் தச்சு கொடுக்குறாங்க இல்லையா, இண்டஸ்ட்ரியல் அந்த இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக போய். இது ஓப்பன் இல்லைங்களாண்ணா? ஓப்பன் பீஸ் இல்லை, சேல் பீஸ் தான் இருக்குது. எதனால ஓப்பன் பண்ணி கட்ட மாட்டிங்களா?
சீல்டு பீஸு பேக்கிங்கில் தான் இருக்கு நம்மக்கிட்ட. ஏன்னா அது வந்து ஒயிட் வாஷி கிராச் ஆகிடுச்சா திருப்பி ரிட்டன் யாரும் எடுக்க மாட்டாங்க, ரிட்டன் எடுக்க மாட்டாங்க, கஸ்டமர்ஸும் அது வாங்க மாட்டாங்க. சீல்டு பின்னு வாசி சீல்டு ஓப்பன் ஆகிடுச்சா திருப்பி ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணியாச்சுன்னா பழைய பீஸ்னு நினச்சிருவாங்க. அதனால இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு 20,000 வரும். 20,000 ஒரே ஒரு இதுதான் இருக்குங்களா இல்லை இதுலேயும் இல்லை வெரைட்டி நிறைய இருக்கு. ஜாக் இருக்கு, உஷா இருக்கு, ஜிம்சி இருக்கு. அப்போ ஹை ப்ரைஸ் எவ்வளோண்ணா இதில்? ஹைஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த மாடல் தான், இது உங்களுக்கு வந்து 29 கிட்ட வரும். 29 கிட்ட வருது. அப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதில் ஸ்டார்டிங் வந்து 19,500 இருக்கு நம்ம. 19,000 29,000 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து இந்த வீட்லேயே குட்டியாக வச்சுருப்பாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு டேபிள் டாப் டேபிள் டாப் கிரைண்டர் மாதிரி. ஆமாம், டேபிள் டாப் மிஷின். ஓப்பன் பண்ணலாம்லண்ணா, இது ஓப்பன் பண்ணலாம். இது பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இதுக்குமே உங்களுக்கு ஓன் பிராண்ட் இருக்குங்களா? இல்லை, இது வந்து டேபிள் டாப் மட்டும்தான், உஷாவுக்கு மட்டும்தான். அப்படியே உஷாவுக்கு பிரதருக்கு ஒரு மூணு டைப் இருக்கு நம்மகிட்ட. நார்மல் வெயிட் தான் கிடைக்கும், ஹெவி வெயிட் இருக்காது. நம்ம எங்கே வேணும்னாலும் எந்த டேபிள் வேணாலும் வச்சு தச்சு. இது வந்து இப்போது எனக்கு தைக்கவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு சும்மா ஏதாவது ட்ரெஸ் கிழிஞ்சிச்சுனா தைப்போம்லண்ணா, அந்த மாதிரி யூஸ்லாம் பண்ணலாம். நம்ம பெடலிங் மிஷினை காட்டிலும் இது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பெடல் வந்துடும். பெடல் இல்லையா? ஓ, பெடல் பெடல் இருக்கும். ஆமாம். இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. போட்டதுமே லைட் எரிஞ்சிரும். ஆமா, எல்இடி இல்ல, அந்த லைட் நமக்கு வேணானா ஆஃப் பண்ணிக்கலாமா? இல்ல, ஒரே ஆப்ஷன் தான், எரிஞ்சிட்டே இருக்கும். எல்இடி லைட் பச்சை காட்டுங்க, ரொம்ப ஹீட் ஆகாது. நம்ம மாடல் வேணா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க உள்ள மாடல் எந்த மாடலோ அந்த நம்ம டயல் மட்டும் திருப்பி. ஓ, இது ஸ்டிட்சட் மாடலங்களானோ? ஸ்டிச்சிங் மாடல்ல நம்ம டயல் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க அந்த ஸ்டிட்ச் மாடல் இங்க கொடுத்திருக்காங்களா? எந்த மாடல் வேணுமோ அதை மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணது நார்மலா? ஓ, கீழே வச்சிட்டு இதை நம்ம பிரஸ் பண்ணலாம். ஆமா, எந்த இடத்துல உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த இடத்துல கன்வீனியன்ட் வச்சு. இதுல த்ரெட் போடுறதுக்கெல்லாம் எப்படி போடுறதுனா ஆப்ஷன் இருக்கும். ஓ, இங்க இருந்தா? ஆமா, இங்க வந்துரும். பேக் சைடில் டாட் இருக்கும், அதில் கொண்டு வந்து இங்கே அந்த இதே போடணும். அப்புறம் அப்படியே கொண்டு வந்து போடுறதா? இப்போ இதுக்குமே இப்போ தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் யாராவது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். கற்றுக்கறதுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பெருசெல்லாம் இருக்குது. இதில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் வந்துடும். அடுத்த மாடல். ஆமாம். இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ? இதோட ப்ரைஸ் வந்து 9,500 வரும். 9,500. இதெல்லாம் எதுக்கு? இது வந்து வீலிங், நீடில் அப் அண்ட் டவுன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து லாக் டைப் வந்துடும் உங்களுக்கு, சேஃப்டி லாக்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து இப்படி இருக்குதுங்க, சேஃப்டி லாக் வந்துடும். அதாவது மிஷின் வரும், வெறும் மோட்டர் தான் நீங்கள் ஆகும், மற்ற ஆப்ஷன் எதுவும் ஒர்க் ஆகாது. இது கரண்ட் பில் அதிகமாகுமாண்ணா? இல்லை, கம்மி தான் உங்களுக்கு. இந்த மோட் இந்த இது சேஞ்ச் பண்ணும்போது இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை, இது வந்து டென்ஷன் சொல்லுவாங்க. சின்ன மிஷினில் நூல் போட்டோன்னு டென்ஷன் டைட் பண்ணுறீங்க இல்லையா, இங்கே வரும் ஆப்ஷனில். இந்த ஆப்ஷனில் வர்றது இங்கே வந்து நம்பர்ஸில் வரும். அப்படியா? ஆமா, நூல் லூஸ் அடிக்குதுன்னா கொஞ்சம் டைட். அந்த நூல் லூஸா இருக்கறது டைட்டா? ஓகே, நம்பர் கூட்டிட்டே இருக்கணும். ரொம்ப லூஸ் அடிக்குதுன்னா குறைச்சுக்கணும். இது அது ரிவல்ஸ். அப்படினா பேக் ஸ்டிட்ச் னு சொல்லுவீங்க இல்லையா, பேக் ஸ்டிட்ச்காக ரெண்டு மூணு தையல் போடுவாங்க இல்லையா, ஃப்ரண்ட் லைம் பேக் லைம் ஆல்ரெடி அடிப்பாங்க இல்லையா, அந்த இதுக்காக யூஸ் பண்றது இது. அப்பா, இது இதுவே போதுமே, அதே இதுக்கு நமக்கு செம்மையா இருக்கு. சரி, இதுல அடுத்த மாடல் காட்டுங்க. அந்த பெருசு கொஞ்சம் கூட வரும். இது வந்து 13,000 வரும் உங்களுக்கு. 13,000. இதை விட அடுத்ததுனா இந்த இதுவா? கொஞ்சம் ஒன்றரை ஸ்டிச் பிளஸ் வரும். 36. இது மாடல் வெரைட்டி கூட கூட உங்களுக்கு டிசைன்ஸும் கூட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்க சார். இதில் எம்ப்ராய்டரி அந்த இதெல்லாம் பண்ணிக்கலாமா? எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம், பீகோ பண்ணிக்கலாம்,
சாரீ ஓவர் அடிக்கலாம், ரோல் பண்ணி அடிச்சுக்கலாம், எல்லா இதுமே பண்ணிக்கலாம். இந்த இதுல டிசைன் ஸ்டைல் எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த ஓவர் லாக்லாம் சொல்வாங்களா, அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட்டன் ரோல் பண்ணிக்கலாம். ஓ, அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே இதுல இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளவு வருதுனா, இதோட பிரைஸ் வந்து 15000 கிட்ட வரும். 15000? ஆமா, இது எல்லாமே 2 வருஷம் வாரண்டி வந்துரும். 2 இயர்ஸ் வாரண்டி, டோல் ஃப்ரீ சர்வீஸ். ஏதாவது இது டேமேஜ்னாலும் நாம மாத்திக்கலாம். கண்டிப்பா மாத்திக்கலாம். சர்வீஸ்னாலும் பண்ணி கொடுத்துருவீங்க. இதுவுமே கொரியர் அனுப்பிச்சுக்குவீங்க? ஆ, கண்டிப்பா. ரொம்ப நாள் தேடி ஒரு நல்ல கடை சூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதை நீங்கள் அசம்பிள் பண்ணி காட்டுறீங்களாண்ணா? ஆ, கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு மிஷின் வந்து அசம்பிள் பண்ணி காட்ட போறோம். எந்த மிஷின் அசம்பிள் பண்ணலாம்? அது நம்ம கம்பெனியோட ஓன் பிராண்ட் தான். அதேவே பண்ணிரலாம், ஹோம் பர்பஸ் தான். ஓகே. சின்னதா பெருசுங்களா? சின்னது தான். இந்த இருக்குங்களா? என்னென்ன பார்ட்ஸ் நான் இருக்கு இதுல? இதுல வந்து ஓபன் பண்ணி பார்த்தறலாம். இது சின்ன மிஷின் வந்துடும். இதோட வீலு, பாபின் வைன்று, இது ரெண்டு மட்டும் வரும். ஸ்டெக்கு வந்துடும். இதை நம்ம அசம்பிள் பண்ணோம்னா ஒரு மிஷின் டோட்டலாக பாதி ரெடியான மாதிரி வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாண்டு அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அது ஸ்டாண்டு ஃபில் பண்ணிட்டோம்னா அடுத்த டேபிள் பண்ணிக்கணும். இந்த டேபிள் வரும். ஓ, இந்த வந்து? ஆமாம், புதுசாக நம்ம சஹானா மிஷினுக்கு மட்டும் இந்த மாதிரி டேபிள் வரும். அதாவது நம்ம கொஞ்சம் பெரிய டேபிள் மாதிரியே வரும். ஓ, மற்ற மிஷின் காட்டில் திக்னஸ் அதிகமாக வரும். திக்னஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, வாங்க இப்போ பண்ணுறதை பார்த்துடலாம். ஸ்டாண்ட் மாட்டிக்கலாம்.
இப்போ ஒரு மிஷின் ஃபுல்லாக எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது பார்க்கும்போது, பண்ணுறக்கோ எப்படி இருக்குன்னு தெரில, ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ டிஸ்கவுண்ட் எதாவது பண்ணி தருவீங்களா? நான் சப்ஸ்கிரைப் நம்ம வாங்குகிற ப்ரைஸ்லேருந்து நமக்கு அவங்க ஈக்குவல் பண்ணி நம்ம கம்மி பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். அது என்ன இது என்ன டிஸ்கவுண்ட்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஷாப்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷாப்போட அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.